செய்தியும் சிந்தனையும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் வாயிலாக தினந்தோறும் ஒரு செய்தியை அறிந்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் அறியக்கூடிய செய்தி, ராஷ்டிரிய காமதேனு அயோக் என்கின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்புடைய நோக்கம் என்னவென்றால், பசுவை மேம்படுத்த வேண்டும், பசுவின் மூலம் ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்புடைய தலைவர் வல்லபாய் கதிரியா என்ற நபர் சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து, மாட்டு சாணத்தால் உருவான சிப் என்ற மாட்டு சாணத்தை பூசிய ஒன்றை அறிமுகம் செய்தார். இந்த மாட்டு சாணத்தை பூசிய இந்த தகரத்தை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து நாங்கள் நாட்டு மக்களுக்கு இதை அர்ப்பணிக்கிறோம், இதன் மூலமாக செல்போன் டவரிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் தாக்குதல், அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பக்க விளைவுகள், இதிலிருந்து இந்த தகரத்தில் மாட்டு சாணத்தை பூசியதன் மூலமாக இது தடுக்கும், இந்த கதிர்வீச்சில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பக்க விளைவுகளுக்கும் இது நிவாரணம் தரும், இதை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு என்று அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த மாட்டு சாணத்தில் பூசிய இந்த தகரத்தின் மூலமாக இது போன்ற நோய்களை தடுக்க முடியுமா? இவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, இந்த மத்திய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி காலம் முழுவதும் பாருங்க, ஒரு பக்கம் மாட்டுக்காக உயிர்களை அடித்து கொலை செய்வார்கள், ஒரு பக்கம் மாட்டு மூத்திரத்தை குடித்தால் பல நோய்கள் தீரும் என்பார்கள், இந்த மாட்டு சாணத்தில் இதிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, நோய் நிவாரணம் இருக்கு என்று அவர்களுடைய நிலையெல்லாம் அந்த மாட்டுடைய கழிவின் மூலமாகத்தான் இருக்கு. என்ன மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த மாட்டு சாணம், மாட்டுடைய மூத்திரம், இதனிலே தான் இவர்களுடைய ஆய்வுகள் அதிகமாக இருக்குது. மக்களை மேம்படுத்தணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தணும், இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றதெல்லாம் இவர்களுடைய கவலையே கிடையாது. இவர்களுடைய கவலையெல்லாம் இந்த மாட்டில் இருக்கக்கூடிய சாணம், இந்த கழிவுகளிலிருந்து எதையெல்லாம் கண்டுபிடித்து அதை மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய வைக்க முடியும் என்றது தான் இவர்களுடைய நோக்கமாகவே இருக்குது. அப்போது இதில் இருந்து விஞ்ஞானிகள் கேள்வியும் கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, விஞ்ஞானிகள் கேட்கக்கூடிய கேள்வி, இது ஆச்சரியமாக இருக்கே, இதில் கதிர்வீச்சின் மூலமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவு, அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த மாட்டு சாணத்தை தடவிய இந்த தகரத்தின் மூலமாக எதிர்கொள்ள முடியும் என்றால், இது எப்போ ஆய்வு செய்யப்பட்டது, இந்த ஆய்வு செய்யப்பட்டதுக்குண்டான ஆதாரம் என்ன, எப்போ நீங்கள் ஆய்வு செய்ததுன்னா அதை எப்போ வெளியிட்டீங்க, எந்த ஊடகத்தில் வெளியிட்டீங்க, யார் சான் அளித்தா இது இப்படி வந்து ஒரு கதிர்வீச்சை வந்து தடுக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு யார் சான் அளித்தா, அதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, விஞ்ஞானிகள் ஒரு 600 விஞ்ஞானிகள் கடிதம் எழுதி கேள்வி கேட்குறாங்க. அதில் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. அறிவிப்பு மட்டும் பண்ணினா மட்டும் போதாது, அறிவிப்பு பண்ணினதோடு அவர்கள் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி தானே, இந்த தகரத்தில் வந்து மாட்டு சாணத்தை பூச்சி வெளியிடுறீங்க, வெளியிட்டால் இதற்கு ஆய்வு பண்ணியிருக்கீங்கல்ல, அது என்ன சொல்கிறீங்க, இது விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக இது வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு தகரத்தில் மாட்டு சாணியை பூசுறதுல என்ன விஞ்ஞானம் வந்துருச்சு, என்ன அறிவுபூர்வம் வந்துருச்சு, அது மாட்டுடைய கழிவு. மனிதனுக்கு எப்படி ஒரு கழிவு ஏற்படுதோ, எப்படி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் எப்படி ஒரு கழிவு ஏற்படுதோ, உணவு உண்பதன் மூலமாக ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உணவு உண்பதன் மூலமாக எப்படி ஒரு கழிவு வெளியே வருதோ, அதுதான் இந்த பசுமாட்டுக்கு அது சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக வெளியே வர்றது தான் இந்த மாட்டு சாணம், அதன் மூலமாக வெளியே வர்றது தான் அந்த மாட்டு மூத்திரமாக சிறுநீராக வெளியே வருது. அப்போ எல்லா எத்தனையோ உலகத்தில் ஜீவராசிகள் இருக்குது, எத்தனையோ இறைவனுடைய படைப்புகள் இருக்குது,
அப்படிப்பட்ட படைப்புகளிலிருந்து பெறக்கூடிய கழிவுகள் எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. இவர்கள் எதை வந்து மதிக்கிறார்களோ, இவர்கள் எதை இவர்களுக்கு விருப்பமானதாக இருக்குதோ, அதிலிருந்து வரக்கூடிய கழிவு கூட உங்களுக்கு புனிதமாக இருக்கு, அதிலிருந்து வரக்கூடிய கழிவு கூட உங்களுக்கு மருத்துவமாக இருக்கு, தேனமிரதமாக இருக்குன்னா இதை யார் நாட்டு மக்களை நீங்க நம்ப சொல்றீங்கன்னா, நீங்க வேணா உங்களுடைய சார்ந்த அந்த சிறு கூட்டம் வேணா இதை நம்பிக்கொள்ளலாமே தவிர, உண்மையிலேயே அறிவுள்ளவர்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் யார் இந்த மாதிரியான பில்டப்பை நம்பக்கூடிய இடத்துல இல்லை. இப்போ நீங்கள் அதே விஞ்ஞானிகள் கேள்வி கேட்டிருக்கிறாங்கல்ல, இதுக்கு தக்க ஆதாரத்தை வெளியிடணும். நீங்கள் ஆதாரத்தோடு வெளியிட்டு, நாங்கள் இந்த ஆய்வுக்கூடத்தில் வந்து ஆய்வு செய்தோம், இந்த ஆய்வுக்கூடத்தின் மூலமாக இந்த அறிக்கை இருக்கு, இதை இந்த ஆய்வகங்களை வந்து ரெக்கமெண்ட் செய்திருக்காங்க, வெளியிடலாம், இது மக்களுக்கு பயன் தரக்கூடியது என்று அங்கீகரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் இது மாதிரியான சான்றுகள் எல்லாம் தரவுகள் எல்லாம் நீங்கள் வெளியிட்டு நீங்கள் செய்தீர்கள் என்றால் நியாயமான ஒன்றாக இருக்கும். அதை விட்டுட்டு வெளியில் வந்து மீடியாக்களில் வந்து கொஞ்சமும் கூட வெக்கமே இல்லாமல் நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இது போன்ற இந்த பிஜேபியுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் இவர்களுக்கெல்லாம் மூளையை கலட்டி வைத்து இந்த மாட்டு சாணத்தை தான் பொறுத்திருக்காங்களோ என்றெல்லாம் சந்தேகம் வரக்கூடியதாக இருக்குது. இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தகரத்தில் பூசின இந்த மாட்டு சாணத்தின் மூலமாக செல்போன் டவரிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு மூலமாக அதில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளுக்கு நிவாரணம் இருக்குது, இதை நாங்கள் அறிவுபூர்வமாக ஆய்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு கேள்விக்குறி. அதே போல் இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டது இந்த கொரோனாவின் மூலமாக. இந்த கொரோனாவிற்கு இவர்கள் சொல்கிறாங்க, இவர்களுடைய பாஜகவை சார்ந்த அமைச்சர்கள் அதில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, மாட்டு சாணத்தை பூசி கொண்டால், உடம்புல மாட்டு சாணத்தை பூசிட்டா அதில் கொரோனாவுக்கு நிவாரணம் இருக்குது, கொரோனா நம்மளே அண்டாது, இப்படி சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு மரணித்ததில் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். மாட்டு மூத்திரத்தை குடித்தால், அதை உடம்பில் தேய்த்து கொண்டால், தடவி கொண்டால் கொரோனாவுக்கு நிவாரணம் இருக்குது, கொரோனா நம்மளே அண்டாது என்று சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த பிரக்யாசிங் என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு பெறுறதா இருந்தால் அனுமன் மந்திரம் சொன்னால் அஞ்சு முறை சொன்னால் போதும், கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டுடலாம் என்று சொல்கிறாங்க. அவங்களுக்கே கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க, இப்படி சொன்னாங்கல்ல, அஞ்சு முறை அனுமன் மந்திரம் சொன்னால் கொரோனாவிலிருந்து பாதிப்பிலிருந்து விடுபடலான்னு சொன்ன அந்த பிரக்யா சிங், அந்த மும்பை வெடிகுண்டு வழக்கில் கைதான அந்த குற்றவாளி, அவங்க சொல்கிறாங்க கொரோனாவிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஏற்படுத்தி அவங்களுடைய மூளையை யோசிச்சு பாருங்கள், இவர்களுக்கு பிஜேபியை சார்ந்த அதில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைவருடைய மூளையும் கலட்டி விட்டு உள்ள மாட்டு சாணத்தை தான் உள்ளே வைத்திருக்கார்களா என்பது கூட மக்களுக்கு ஒரு சந்தேகமாக கேள்வி எழுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்பதையும் இதன் மூலம் நம்ம பார்க்க முடியுது. அதனால் நீங்கள் எந்த ஒன்றையும் அறிவிப்பு செய்கிறது எந்த, நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் சார்பாக எந்த ஒன்றையுமே நீங்கள் அறிவிப்பு செய்தாலும், எந்த ஒரு செயல்களை செய்தாலும் மக்கள் நம்புவதாக இல்லை என்பது இதன் மூலமும் அறியப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். செய்தியும் சிந்தனையும்.